தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழகம் சார்பில் கட்டப்பட்டு உள்ள புதிய குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவலர் வீட்டு வசதி வாரியம் சார்பில் 56 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் 169 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இது தவிர 2 காவல் நிலையங்கள் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் 18 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில் 10 குடியிருப்புகள், 7 தீயணைப்பு நிலைய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே காணொலி காட்சி வழியாக புதிய கட்டிடங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோல் தடய அறிவியல் துறை சார்பில் 3 கோடியே 75 லட்சத்து 60 ஆயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தடய அறிவியல் மரபணு ஆய்வக பிரிவு கட்டடத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.